என்ன பார்க்க போறோம் சிலபிஃபிகேஷன் சிலபிஃபிகேஷன்னா a process of dividing words into smaller parts is called syllabification அப்படினா ஒரு பார்ட்ஸ சின்ன சின்னதா குறிக்க கூடியது தான் syllabification types of syllabification என்ன பார்க்க போறோம் types of syllabification monosyllabic bisyllabic trisyllabic tetrasyllabic pentasyllabic polysyllabic monosyllabic words having only one syllable அதாவது ஒரு வார்த்தையே ஒரே ஒரு சிலபிலால குறிக்க கூடியது தான் monosyllabic for example act cat actன்றது ஒரே ஒரு சிலபிலால குறிக்க கூடியதுனால அது ஒரு monosyllabic cat cat வந்து நம்ம ஒரே ஒரு சிலபிலால குறிக்க கூடியதுனால அது ஒரு monosyllabic bisyllabic words having only two syllable அப்படினா ஒரு வார்த்தையை டூ சிலபிலா பிரிக்கிறது தான் bisyllabic for example b side வந்து நம்ம ரெண்டு சிலபிலா பிரிக்கிறோம் rubber rubber வந்து நம்ம ரெண்டு சிலபிலா பிரிக்கிறோம் trisyllabic words having only three syllable அப்படினா வந்து ஒரு வார்த்தையை மூணு சிலபிலா பிரிக்க கூடியது தான் trisyllabic for example tomorrow tomorrow நம்ம த்ரீ சிலபிலா பிரிக்கிறோம் intention intention நம்ம வந்து த்ரீ சிலபிலா பிரிக்கிறோம் tetrasyllabic words having only four syllable அப்படினா ஒரு வார்த்தையை ஃபோர் சிலபிலா பிரிக்க கூடியது தான் டெட்ராசிலபிக் ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லியை வந்து நம்ம ஃபோர் சிலபிலா பிரிச்சிருக்கோம் அது ஒரு டெட்ராசிலபிக் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட்டை வந்து நம்ம ஃபோர் சிலபிலா பிரிச்சிருக்கோம் அது ஒரு டெட்ராசிலபிக் பென்டாசிலபிக் வேட்ஸ் ஹேவிங் only five syllable அப்படினா ஒரு வார்த்தையை five syllable பிரிக்கிறது தான் pentasyllabic for example examination examination அது வந்து நம்ம five syllable பிரிக்கிறோம் அது ஒரு pentasyllabic a e p l u s i o n evaluation அதை நம்ம ஃபைவ் சிலபிலாக பிரிக்கிறனால அது ஒரு பென்டாசிலபிக் பாலிசிலபிக் வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி சிக்ஸ் சிலபில் ஒரு வார்த்தையை வந்து சிக்ஸ் சிலபிலாக பிரிக்கிறது தான் பாலிசிலபிக் ஃபார் எக்ஸாம்பிள் சிலபிஃபிகேஷன் சிலபிஃபிகேஷனை வந்து நம்ம சிக்ஸ் சிலபிலாக பிரிக்கிறனால அது ஒரு polysyllabic இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல சிலபிஃபிகேஷனை பற்றி பார்த்தாச்சு